உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உடம்பு வலி தாங்க முடியல. நான் இந்த வீட்டு வேலைக்காரியா இல்ல மருமகளா சொல்லுங்க. You are not servant. You are my wife. பாண்டவரத்து மருமகள். Yes. சொன்ன மட்டும் போதுமா? வேலை பார்க்க சொன்னது தப்புன்னு அந்த மூணு ஃப்ராடுங்களை கேட்டிங்களா? கேட்டிங்களா? இல்ல இல்ல. You only not workங்க. அவகத்தையும் work பார்த்தாகல்ல. அவங்க கிட்ட எப்படி டெல்? அப்ப நாங்க சர்வன்ட்டான அவங்க கேட்டா வாட் டெல்? டெல் மீ வாட் டெல்? என்ன கேட்டா? ஏதாச்சும் பண்ணுங்க. உடம்பு வலி தாங்கல. ஐ நாட் டாக்டர். ஐ டோன்ட் நோ வைத்தியம். நான் என்னங்க பண்ணட்டும்? ஐ டு லெக் ஹேண்ட். ஆம் கியூடவா? வலி தாங்க முடியல. பதிலுக்கு பதில் பேசாம ஏதாச்சும் பண்ணுங்க. ஏதாவது பண்ணட்டுமா? சொன்னாரிங்க. அழகு மாமா, அழகு மாமா, ஒரு நிமிஷம் வாங்கல. என்னவா? காலிங். ஐ கோ. ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க மாமா. போங்க. டெல் மீ வாட். தேன வேலை பார்த்து பழக்கம் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா நிறைய வேலை வாங்கிட்டோம். கண்டிப்பா கால் கையெல்லாம் வலிக்கும். இந்த மருந்து கொஞ்சம் தடவி விடுங்க. ஹவ் யூ நோ தேனுக்கு கை கால் வலி? எப்படின்னா, தேன்மொழிய பத்தியும் தெரியும். அவ இதுக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தானோ தெரியும். ஏன்னா அவ உங்களுக்கு பொண்டாட்டி ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு தங்கச்சி. தேய்ச்சி விடுங்க மாமா. என்னது இத தரையுட சொன்னாக? கயல், என்ன நினைச்சிட்டு இருக்க? மனசுல என்ன பெரிய பாசமான அக்கா நினைப்பா? நான் ஏன் அப்படி நினைக்கணும்? அக்கா தானே. இல்லன்னு ஆயிடுமா? அக்காவா? அவங்களோட சேர்ந்து என்ன வேலை பார்க்க வச்சுட்டு மருந்த கொடுத்து அழகு மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கி அவரை வச்சு என்ன டீஸ் பண்ணணும்? அதானே உன் பிளான்? சொல்லு, அதானே உன்னோட பிளான்? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ தேனு. நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ தான் மாறிட்ட. அப்படியா? நீ மாறவே இல்லையா? கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மருந்து எதுக்கு? உடம்பு வலிக்கா? உன்னால என் மனசு வலிக்குதே, அதுக்கு என்ன மருந்து போடுவேன்? என்ன நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்னை காயப்படுத்த நினைக்கல தேனோ. இந்த டபுள் கேம் டிராமால எங்கிட்ட வச்சுக்காத. நான் ஒன்னு ஏமாளி பாண்டவரலம் கிடையாது. நீ எனக்கு அக்காவும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. நீ இல்லன்னு சொன்னா இல்லன்னு ஆயிடுமா? நான் சொல்றேன், நீ செஞ்சிட்டு இருக்க. உனக்கு ரேவதியும் மல்லிகாவும் தான் முக்கியம். என்னை பத்தி கவலையே இல்ல தேனா. என்ன அசிங்கப்படுத்தின ரேவதி உனக்கு அக்கானா? நான் எப்படி தங்கச்சியா இருக்க முடியும்? ஏய், ரேவதி அக்கா இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? புரிஞ்சிருச்சுக்கா? உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கயல். நீயும் நானும் பாண்டவரலத்தோட மருமக, அவ்வளவுதான்.
அத தாண்டி ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நானும் அத விரும்பல மைண்ட் இட் நீயும் நானும் பாண்டவரிலத்து மருமக அவ்வளோதான் அத தாண்டி ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நானும் அத விரும்பல நீ எனக்கு அக்காவும் இல்ல நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணும் இல்லையே நல்லா தான் இருக்கே ம் நம்பிட்டேன் சொல்லு தேன்மொழி இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்ததே இல்ல குட்டி அவளுக்கு தெரியவும் தெரியாது அப்பா அம்மா தேன வேலை பார்க்க சொல்ல மாட்டாங்க நானும் சொல்ல மாட்டேன் ஏன் பாட்டி கூட சொன்னதே இல்ல அவள கஷ்டமான வேலை பார்க்க வெச்சிட்டோம் அதான் ஃபீலா இருக்கு நீ இங்க தூங்காம தேனுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா தேன் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. எதிரி மாதிரி தான நினைக்கிறா? அவ புரிஞ்சுக்கணும் நான் எல்லாத்தையும் பண்றது இல்ல குட்டி. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு புரியும். அக்கா அவளுக்கு எதிரி இல்லன புரியும்போது புரிஞ்சிட்டோம். எனக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்ல. தேன் எப்பவுமே இப்படி தானா இல்ல பாண்டவர்ல வந்ததே இப்படி மாறிட்டாளா? ரோஷ்னியோட நோக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்னு பண்ணி பாண்டவர் இல்லத்தை கஷ்டப்படுத்தி தாங்க முடியாம நாமளே ரோஷ்னிய வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்பதானே கோடீஸ்வர அப்பா ஏத்துப்பாரு அதுக்காக அவங்க தப்பு தப்பா பண்றாங்க அதுக்கு சப்போர்ட்டா தேனை யூஸ் பண்றாங்க ரோஷ்னி அப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஆனா தேன உண்மையா நடக்கறத புரிஞ்சுக்காம இப்படி தப்பு தப்பா பேசுறா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் கயல் தேனுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல நம்மள இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கலன்னு ஃபீல் பண்றா அதனால தான் உங்க மூணு பேர் மேலயும் தேனு ரொம்ப கோவமா இருக்கா அப்புறம் நாங்க எல்லாரும் அழகனன கிண்டல் பண்றது தேனுக்கு பிடிக்கல ஒரு வைஃபா தேனை நினைக்கிறது தப்பு இல்ல பட் அப்படி பேசினாதான் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படிதான் நாங்க இத்தனை வருஷமா இருந்திருக்கோம் அது தேனுக்கு புரிய மாட்டேங்குது திடீர்னு அழகண்ணனுக்கு மரியாதை கொடுத்து பேசினா எங்களுக்கே அந்நியமா இருக்கும் இன்ஃபேக்ட் அழகண்ணனுக்கு கூட பிடிக்காது தேன்காக நீங்க எல்லாம் மாறக்கூடாது அப்படி மாறினா உங்க ரிலேஷன்ஷிப்பும் ஃபார்மல் ஆயிடும்